அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, KTM அப்படின்ற ஒரு வந்து அவங்களோட KTM RC125 அப்படின்ற பைக் வந்து இந்தியா லான்ச் பண்ண போறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி சில தகவலாக வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கேடிஎம் நிறுவனத்தோட பைக்ஸ் அப்படின்னாலே வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே வந்து கேடிஎமோட ஆர்சி பைக்ஸாக இருக்கட்டும் இல்லை டியூக் பைக்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு பிடித்தமான பைக் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் வந்து கேடிஎமோட டியூக் 125 அப்படின்ற பைக் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக் லான்ச் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பலரோட வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேடிஎம் லான்ச் பண்ணும்போதே வந்து ஒரு தயக்கத்தோட லான்ச் பண்ணாங்க, இந்த பைக் வந்து விற்பனை ஆகுமா, இது ஒரு 125 cc பைக்கை வந்து ஒரு 140,000 கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தயக்கத்தோட தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதை போய் இருக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎமோட டியூக் 125 அப்படின்ற பைக் வந்து நல்லாவே விற்பனை ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்து இப்போ கேடிஎம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎமோட RC125 அப்படின்ற பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனேயில் வந்து இந்த கேடிஎமோட RC125 அப்படின்ற பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இது எதை வச்சு பார்க்கும்போது வந்து இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து இந்த கேடிஎமோட RC125 அப்படின்ற பைக் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா லான்ச் ஆக போகிற கேடிஎமோட RC125 அப்படின்ற பைக்கோட ஸ்பெக் வந்து நமக்கு தெரியல. ஆனால் இதே பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் விற்பனையில் இருக்கு. அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து 124 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் புல் இன்ஜின். பேஸ் மட்டும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 14.5 bsp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்து வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-speed டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 gears வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 135 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மட்டும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17-inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து 300 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 230 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் பஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மட்டும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து பொசிஷன் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க, டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 120 km பர் ஹவர் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 40-45 km பர் லிட்டர் வரையுமே வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் விற்பனையாகக்கூடிய கேடிஎம் RC125 அப்படின்ற பைக்கோட ஸ்பெக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்படியே இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட விலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 140,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவலாக நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.